ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களை வணங்கி மகிழ்கிறேன் நம்ம சாதாரணமாக ரெண்டு காரியம் செய்கிறோம் ஒன்று கொடுக்குறோம் இல்லைன்னா வாங்குகிறோம் காசை கொடுக்குறோம் பொருளை வாங்குகிறோம் அன்பை கொடுக்குறோம் அன்பை வாங்குகிறோம் ஆத்திரத்தை கொடுக்குறோம் ஆத்திரத்தை வாங்குகிறோம் எதை கொடுக்குறோமோ அது கிடைக்கிறது அதுதானா ரைட் இப்போது ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறதா வாங்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறதா அப்படின்னு நினச்சி பார்த்தா அதாவது உண்ணும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறதா ஊட்டும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறதா நினச்சி பாருங்கள் இப்போது அல்வா இருக்குது திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ வச்சுருக்கேன் அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்றேன் அது உள்ளே போகிறதே தெரில ரொம்ப சுவையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா சாப்பிட்றோம் அதில் அடையிற இன்பம் ஒன்று இருக்குது அதை விட அதே அல்வாவை எடுத்துகிட்டு வந்து வெளியில் பார்க்குறேன் நாலு பேர் நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் தம்பி சாப்பிடுங்க பையா நீ சாப்பிடு நீ சாப்பிடு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடையடை 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 ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க நானே தின்னு மகிழ்ச்சி அடைஞ்சேனே அதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி எவ்வளவோ அதை விட பெரிய மகிழ்ச்சி அந்த நாலு பேருக்கு கொடுத்தோம் பாருங்க நாலு பேரும் அடைந்த மகிழ்ச்சியை பார்க்குற மகிழ்ச்சி இருக்க அது இதைப்போல் ஐந்து மடங்கு பெரியது வாங்கிற போது ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் அது அப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு பரிசு கொடுக்குறாங்க நான் எங்கேயோ பேச போகிறேன் பேச போன இடத்துல ஒரு பரிசு கொடுக்குறாங்க ஒரு குக்கர் ஒன்று எடுத்து கொடுத்தவங்களுக்காக அன்பளிப்பு வாங்குகிறேன் இதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் வீட்டில் மனைவி எவ்வளவு சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சாலே எனக்கு ஒரு சந்தோஷம்தான் பணத்தை வாங்கிட்டு துண்டு வாங்கிட்டு துண்டு போடுவாங்க எங்களுக்கு மேடையில் பேசுகிற பொழுது பட்டு துண்டு இது வந்து தலை தோட்டிக்கிற துண்டு ஏதோ ஒரு துண்டை போடுவாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கே மடித்து வையா அப்படின்னு அதுவே ஒரு டம்ளர் வாங்கிட்டு போனால் கொண்டா கொண்டா வீட்டுக்கு உதவும் அப்படின்னு வாங்கிக்குவாங்க அதுக்கு முந்தையெல்லாம் நாங்கள் பேசிட்டு போனால் தேங்காய் முடி கொண்டு போவோம் அது சட்னிக்காவது ஆகும்னு சொல்லி வாங்கிக்குவாங்க இப்போது வாங்குற போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது வாங்கிற போது மகிழ்ச்சி உண்டாகிறதுங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை உண்மை ஆனால் கொடுப்பது கொடுப்பது எப்படிப்பட்டது குமண வள்ளல் இருந்தான் அவன் என்ன பண்ணான் எல்லோருக்கும் வாரி வழங்கினான் கடை ஏழு வள்ளல்களில் ஒருத்தன் கும்மணன் வாரி வழங்கினான் அவன் தம்பிக்காரன் இருந்தான் அரசாங்க சொத்தை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டாருன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு விட்டு அவன் சூழ்ச்சி பண்ணி அண்ணனை விரட்டி விட்டுறான் வெட்டி விட்டுட்டு அவன் ஆட்சியில் உட்காந்துக்கிறான் இவர் பயந்துக்கிட்டு காட்டுக்கூடியாந்துடுறார் குமணன் காட்டில் இருக்கிறார் இப்போது பிரிஞ்சித்திறனார் அவரை பாடிக்கிட்டு அவர் பாருங்க குமணனை பாடி நாம் பரிசு பெற்று வீட்டில் உள்ள வறுமையை நீக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவர் வர்றார் இந்த காட்டு வழியில் வர்றார் அவர் பாடுறதை உடனே இந்த குமணனுக்கு ஆஹா நம்மகிட்ட பரிசு வாங்கலாம்னு நினச்சில்ல இவர் வர்றாரு இப்போ நம்ம நம்மளே உயிருக்கு பயந்துக்கிட்டு இங்கே வந்துருக்கிறோமே இது அவருக்கு தெரியாது இப்போ அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சாகணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுத்தவங்க சும்மா இருக்காது வாங்கினவங்க சும்மா இருக்காது வாங்கினவன் வாங்கிகிட்டே இருக்கணும்னு நினைப்பான் கொடுத்தவன் தாங்கிட்ட ஒன்று இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது கொடுப்பான் இப்போ அவர் என்ன பண்ணுறார் காட்டில் இருக்கிறார் புலவர் வர்றார் புலவர் வந்த உடனே ஒரு என்னார் நான் உங்ககிட்ட பாடி பரிசு வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்தேனே என்னார் அதுக்கு கும்மணன் சொன்னால் இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை நாடு இழந்ததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நாடெல்லாம் போயிட்டுதே நம்ம நிலமை இப்படி ஆயிட்டுதேன்னு வருத்தப்பட்டேன் தம்பிக்கார விரட்டி விட்டானே இளம் கும்மணன் இப்படி விரட்டி விட்டானேன்னு நினச்சேன் இப்போ அந்த வருத்தம் சின்னதா போச்சு அதை விட பெரிய வருத்தம் நாடு இழந்த அதனினும் பாடி வந்தோருக்கு பரிசில் தர முடியாத நிலையை நினைத்து பெரிதும் வருந்துகிறேன் நாடு இழந்ததை விட இதுதான் பெரிய வருத்தம் ஆனால் நீ வந்துட்ட என்ன நம்பி வந்துட்ட உனக்கு கொடுக்காம இருக்க எனக்கு மனசு வரலப்பா நீ என்ன கொடுப்ப நீ தான் காட்டில் இருக்கியா என்ன கொடுக்க முடியும் அவர் சொன்னார் இந்தா இந்த கத்தியை வச்சுக்கோ வச்சேன் வச்சுக்கிட்டு என் தம்பி வரை அறைந்து அறிவித்திருக்கிறான் எங்கள் அண்ணன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அவனை கண்டுபிடிச்சி அவன் தலையை வெட்டி எவன் கொண்டு வரானோ அவனுக்கு ஆயிரம் பொன் பரிசு தருகிறேன்னு அறிவிச்சிருக்கிறான்ப்பா இந்த கத்தி என் தலையை வெட்டி கொண்டு போய் என் தம்பி கொடு ஆயிரம் பொன் பரிசு கொடுப்பான் அதையாவது நீ வாங்கிட்டு போ உனக்கு கொடுக்க என்கிட்ட வேற இல்லை என் தலையை இருக்கு கொண்டு கொடு தெரிஞ்சித்திருந்தார் அழுதுட்டார் இப்படி கூட வள்ளல் இருப்பானா இப்படி கூட இருப்பானா வள்ளல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரி ஆயிடும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கொண்டுட்டு போய் அப்புறமா அந்த கத்தியை காமிச்சு இந்த மாதிரி வெட்டிட்டு வர சொல்லி உன் அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க அது வேறு விஷயம் இப்போ கொடுக்கணும்னு நினச்ச உடனே தலையையாவது கொடுப்போம்னு நினச்சா இருப்பாருங்க அந்த கொடுப்பதில் உள்ள இன்பம் அவ்வளவு பெரிய இன்பம் நான் எங்கள் வீட்டில் என் நண்பன் ஒருத்தன் தான் என் கூடவே படித்தவன் நல்லவன் என்ன அவனுக்கு கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க எல்லோரையும் படிக்க வைக்கணும் கொள்ளணும் கஷ்டமாக இருந்துச்சு அதனால அடிக்கடி கடன் கேட்பான் ஒரு தடவை ஒரு ஐம்பது ரூபா ஒரு மாதம் வாங்கிட்டு போனான் கொடுக்கல அடுத்த மாதம் வந்தான் சரி பணம் கொடுக்கத்தான் வர்றான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுனால் ஒரு இருபது ரூபா பணம் இருந்தால் கொடு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்கணும் கையில் காசு இல்லைப்பா ஒரு இருபது ரூபா கொடுன்னு கேட்டான் நான் சொன்னேன் போன மாதம் வாங்கின ஐம்பது ரூபாயையே நீ இன்னும் கொடுக்கல இப்போ இன்னொரு இருபது ரூபா கேட்குறியடா அப்படின்னேன் அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க இப்போ என்ன அதுக்கு என்ன பெரிய விஷயம்னு சொல்கிற போன மாதம் ஐம்பது ரூபா கொடுத்த இப்போ இருபது ரூபா கொடு பாக்கி முப்பது ரூபாய் அடுத்த மாதம் கொடு அப்படின்னா ஏதோ நான் அவன்கிட்ட வாங்கின மாதிரி வேறு ஒன்றும் இல்லை அவனுடைய வறுமையை நகைச்சுவையாக வெளிப்படுத்துகிறான் நான் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பினேன் போ ஏன்னா அவனுக்கு பணம் கொடுக்குற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ கொடுப்பது மகிழ்ச்சியா வாங்குவது மகிழ்ச்சியா அப்படின்னா ஊட்டுவது மகிழ்ச்சியா உண்ணுவது மகிழ்ச்சியான்னா என் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து நான் உண்ணுகிற பொழுது அடைகிற மகிழ்ச்சியை விட என் வீட்டு குழந்தைக்கு ஊட்டுவது யாரோ ஒரு அனாதை குழந்தைக்கு ஊட்டுவது அதை போது அந்த குழந்தை அடைகிற மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஈத்து உவக்கும் இன்பம்னு சொன்னான் ஒரு நாள் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து கொட்டுச்சு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்து ஒரு அம்மா போட்டுச்சு வெயில்ல அப்பா என்னமா என்னம்மா அப்படின்ன மயக்கம் வந்துட்டு ஓடி போய் மோர் கொண்டு வந்து ஒரு பெரிய சொம்பு நிறைய கொடுத்து குடிமான குடிச்சு அப்பாடான்னு என்னை போது ஒரு மகிழ்ச்சியாக பார்த்தது பாருங்க அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு வாங்குவதை விட கொடுப்பதிலே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்